ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை ரெண்டாவது கிளாஸில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னோன்னே, இந்த கோர்ஸில் நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்க போகிறோம் என்பதை என்ன செய்யணும் ஒரு சின்ன அறிமுகமாக பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம எப்படி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுற மெத்தட் என்ன செய்வோம் பார்ப்போம். சரி, நம்ம இப்போ முதலாவது என்ன செய்ய போகிறேன் சொன்னோன்னா, ப்ளக்கர்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு ஒரு வெப்சைட் என்ன செய்ய போகிறேன், க்ரியேட் பண்ண போகிறேன். நான் இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால், ப்ளக்கர்ற வெப்சைட்டுக்கு போகிறேன்னா அட்ரஸ் என்னெல்லாம் பாருங்கள், BLOGGER.COM blocker.com. இந்த வெப்சைட்டுக்கு என்ன செய்கிறேன் இப்போ போகிறேன். இதில் என்ன செய்யணும்னு சொன்னோன்னே, நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து இருக்கேன். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்துக்கிட்டுச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக என்ன செய்யுங்க, உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்படி இல்லை நான் இப்போ தான் புதுசாக வரேன்னு சொன்னால், க்ரியேட் அன் அக்கௌண்ட்டை லிங்கை கிளிக் பண்ணி என்ன செய்யுங்க, அந்த லிங்குக்கு சென்று ஒரு அக்கௌண்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணி கொள்ளுங்க. நான் இப்போ என்ன செய்கிறேன்னு எனக்கு இந்த ஒரு அக்கௌண்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணுறேன். இதில் நீங்கள் ஃபோன் நம்பர்ஸ் கொடுக்கக்குள்ள ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ளணும். ஃபோன் நம்பரை கண்டிப்பாக கொடுங்க. ஃபியூச்சரில் வந்துக்கிட்டு இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் வந்து வந்துக்கிட்டு ஹெக் பண்ணப்பட்டாலோ அல்லது உங்களோட பாஸ்வேர்டை மறந்து போனாலோ இது என்ன செய்யலான்னு சொன்னோன்னே, அந்த ஃபோன் நம்பர்ஸ் மூலமாக திருப்பி ரீகவரி பண்ணிக்கொள்ள உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையும். அடுத்து வந்துக்கிட்டு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணு. ஓகே, நமக்குரிய அக்கௌண்ட் வந்துக்கிட்டு க்ரியேட் ஆரம்பிக்குது. இப்போ என்ன செய்ய சொல்லுதுன்னு சொன்னோன்னே, நம்முடைய அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ண சொல்லுது. நான் டெக்ஸ்ட் மெதட் மூலமாக கொடுக்குறேன். ஓகே, ஓகே, இப்போ அக்கௌண்ட் என்ன வந்துக்கிட்டு க்ரியேட் ஆக ஆரம்பிச்சுட்டு, சரி, உயர்நுட்பதுக்குரிய ஒரு ஃபோட்டோஸ் வந்து கேட்குது. நம்ம என்ன செய்வோம், அதை ஸ்கிப் பண்ணி போட்டு போவோம். உங்களோட ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அட் ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணலாம். அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சரி, ஓகே, நம்மளோட அக்கௌண்ட் வந்துக்கிட்டு என்ன செஞ்சுட்டு, உயர்நுட்பம் @gmail.com ஜிமெயில் அட்ரஸை நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்வோம், பெக் டு ப்ளாக்கர் பட்டனை கிளிக் பண்ணி என்ன செய்வோம் சொன்னால், ப்ளாக்கர் வெப்சைட் ஹோம் பேஜுக்கு என்ன செய்வோம் அப்புறம் இப்போ போக அப்புறம் இது ஃபைல்ஸை வந்துக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், ஃபியூச்சரில் வந்து டெலிட் பண்ணுற மாதிரி பார்ப்போம். இப்போ என்ன செய்வோம், வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு போவோம். ஓகே, இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணினாலும் சரி, அல்லது வந்துக்கிட்டு உங்களோட ஏற்கனவே இருக்கிற உங்களோட ஜிமெயில் அட்ரஸ், யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி பேஜ் ஒன்று உங்களுக்கு என்ன செய்யணுச்சுன்னா காண்பிக்கப்படும். இதில் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நியூ ப்ளாக்ன்றத இடது சைடில் இருக்கிற பட்டன் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள்கிட்ட ரெண்டு விஷயம் அது கேட்கும். ஒன்று வந்துக்கிட்டு தலைப்பு சொல்லு. இப்போ உதாரணத்துக்கு www.nimsha.com வெப்சைட் எடுத்துக்கொண்டோடனே அதோட தலைப்பு வந்துக்கிட்டு அறிவின் உச்சக்கட்டம்னு சொல்லி போட்டு என்ன செய்யும் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஒரு தலைப்பு என்ன செய்யுது கேட்குது. நம்ம என்ன செய்வோம், நம்ம திறந்த அக்கௌண்ட்டுக்குரிய பேரை என்ன செய்வோம் பார்ப்போம். அடுத்து ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னோன்னே, அட்ரஸ் வந்துக்கிட்டு கேட்குது. இந்த அட்ரஸ் வந்துக்கிட்டு உங்களோட சைட்டுக்குரிய அட்ரஸ். நம்ம வைக்கிற தலைப்புக்கும் அட்ரஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு சொன்னால் யூஸர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னோன்னே, நீங்கள் கொடுக்குற தலைப்புக்கும் அந்த அட்ரஸையும் சேமாக வச்சுக்கோன்னு சொன்னோடனே, யூசர் வந்துக்கிட்டு திருப்பி அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் உங்களோட வெப்சைட்டுக்கு வாடுறதுக்கு மிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதே பேரே வைக்கிறேன். உயர்நுட்பம் .blogspot.com வெப்சைட் வந்துக்கிட்டு எனக்கு என்ன செய்யுது, திஸ் ப்ளாக் அட்ரஸ் இஸ் அவைலபிள். அந்த வெப்சைட் அட்ரஸ் என்ன செய்யுது எனக்கு கிடைக்குது. அடுத்தது மூணாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், டெம்ப்ளெட் ஒன்றை சூஸ் பண்ண சொல்லுது. இந்த டெம்ப்ளெட்ன்ட்டு சொன்னால் என்னென்னு சொன்னோன்னே, ஏற்கனவே ஒரு டிசைன் என்ன செய்யுது, ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டு இருக்கு. இதில் நம்ம விரும்பியதை என்ன செய்யலான்டா சூஸ் பண்ணி என்ன செய்யலாம், நம்மளோட வெப்சைட்டுக்குரிய
டிசைனை செட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இது ப்ளாக்கர் தரக்கூடிய வெப்சைட்டில் டெம்ப்ளெட்ஸ் வந்துக்கிட்டு ஃபியூச்சரில் நம்ம என்ன செய்வோம், இதில் வந்துக்கிட்டு தேர்ட் பார்ட்டி டெம்ப்ளெட் ஆட் பண்ணி நம்ம என்ன செய்வோம், க்ரியேட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நான் இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால் க்ரியேட் ப்ளாக்கர் கொடுக்குறேன். ஓகே, நமக்குரிய உயர்நுட்பம் பிளாக் ஸ்பாட் டாட் காம் என்கிறது என்ன செய்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. நம்மளோட வெப்சைட் என்ன செய்வோம், இப்போ பாப் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் யூ டேப்புக்கு நான் கொடுக்குறேன். இப்போ உயர்நுட்பம் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம்ங்கிற சைட் என்ன செய்யுது, லோட் ஆகிறது. சரி, இதுதான் நம்ம என்ன செஞ்சுக்கிற உருவாக்கி இருக்கிற வெப்சைட். இந்த வெப்சைட்டை வந்துக்கிட்டு அடுத்த கிளாஸில் என்ன செய்வோம், இந்த டிசைனிங் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு பார்ப்போம். தேங்க்யூ.